இதனுடைய ஆசீர்வாதம் என்ன, இதனுடைய உரிமைகள் என்ன, இதனுடைய ஸ்லாக்கியங்கள் என்ன, இதனுடைய அதிகாரம் என்ன, இதனுடைய வல்லமை என்ன, இதனுடைய ஐஸ்வர்யம் என்ன, இதனுடைய காரியங்கள் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரிந்துவிடும். இப்போ எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, என்னவா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சொந்தம், உங்களுக்கு என்ன உரிமை, உங்களுக்கு என்ன ஸ்லாக்கியம், உங்களுக்கு என்ன பாக்கியம், உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கிறது அப்போ தான் புரியும். இதை இங்கே தான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். லூக்காளுதின சுவிசேஷம் 17:20-21 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு தொடர் போதனையை கடந்த வாரத்திலே நாம் ஆரம்பித்தோம். இதில் முதல் பகுதியாக தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்கிறதை நான் சொல்ல ஆரம்பித்தேன். சுவிசேஷங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு விதமாக வருகிறது. அதுதான் போன வாரம் எடுத்து காண்பித்தேன். ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது ஏற்கனவே என்கிறது போல வசனங்கள் இருக்கிறது. நிறைய வசனங்கள் வாசித்தோம் போன தடவை, திரும்ப போகிறது போகிறது இல்லை. அதில் இன்னும் சில வசனங்கள் இனி வரப்போகிறது என்கிற விதத்தில் இருக்கிறது. வந்து விட்டதுன்னு சொல்லுது சில வசனங்கள், சிலது வரப்போகிறதுன்னு சொல்லுது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதா அல்லது வரப்போகிறதா, எது உண்மை? சிலர் சொல்லுகிறார்கள் இது வரலை, இன்னும் வரப்போகிறது தான். அது ரெண்டாம் வருகையில் இயேசு வருவார். இயேசு வந்த பிறகு காலத்தின் முடிவு உண்டாகும். தி எண்ட் ஆஃப் தி ஏஜ் வில் கம். அந்த காலத்தின் முடிவிலே தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். அதை குறித்து தான் அவர் போதித்தாராக்கும்.
வந்துவிட்டது என்று சொல்வது தவறு என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் இந்த பக்கம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதிர்காலத்தில் ஒன்றும் ராஜ்யமே வரப்போகிறதில்லை, ஏற்கனவே அது வந்து விட்டது, அதுதான் வேதவசனத்தில் வந்து விட்டது வந்து விட்டதுன்றாரு. இனி வரப்போகிறது எதுவுமே இல்லை என்கிற விதத்தில் சொல்லுகிறவர்கள் கூட இருக்கிறாங்க. வர வேண்டியதெல்லாம் இப்போ ஏற்கனவே வந்தாச்சு அப்படிங்கிற விதத்தில் சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு காண்பித்தேன் உண்மை என்னவென்று, இந்த ரெண்டு பக்கத்தையும் எப்படி சரி செய்வது, ரெக்கன்சைல் பண்ணுவது. வந்துட்டுச்சுன்னு சில வசனங்கள் சொல்கிறது, ராஜ்யம் வரப்போகிறதுன்னு சில வசனம் சொல்லுது. நான் உங்களுக்கு காண்பித்தேன் ரெண்டுமே உண்மைதான். ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே வந்து விட்டது, இன்னொரு விதத்தில் அது வரப்போகிறது. எப்படி அதை சொல்லலாம், தேவனுடைய ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகை, அதுதான் அர்த்தம் சொன்னேன். தேவனுடைய ராஜ்யம் என்கிறதுக்கு டெஃபினிஷனை சொன்னேன், இட் இஸ் இஸ் ரூல், அவருடைய ஆளுகை. இந்த ஆளுகை வந்து இங்கே வந்து ஆரம்பித்து விட்டது, ஏற்கனவே அது இனாகிரேட் பண்ணப்பட்டு விட்டது. ஒரு ஆட்சிக்கு வந்தால் ஒரு இனாகிரேஷன் செரமனின்னு வைக்கிறாங்க இல்லையா, அந்த இனாகிரேஷன் செரமனியில் பதவி ஏற்கிறார்கள், அன்றையிலிருந்து அவருடைய ஆட்சி நடக்க ஆரம்பிக்கிறது. அதுபோல் ஒரு இனாகிரேஷன் நடந்து விட்டதாக தான் வேதவசனம் போதிக்கிறது. இனாகிரேஷன் நடந்த பிறகு ஆட்சி தொடர்ந்து நடக்கிறது இல்லையா, பல வருஷங்கள் நடக்குது. அதுபோல் இனாகிரேஷன் முடிந்து விட்டதுன்றாங்க, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது என்கிற விதத்தில் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் உண்மை. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது, அது இனாகிரேட் பண்ணப்பட்டு ஆகிவிட்டது. இட் இஸ் இனாகிரேட்டட் கிங்டம், ராஜ்யம் வந்து ஆரம்பித்து விட்டது, அவருடைய ஆளுகை இங்கு ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் உண்மை. இது முழுமை பெறப்போகிறது எதிர்காலத்தில், இதனுடைய முழுமையான வடிவத்தை எதிர்காலத்தில் நாம் பார்க்க போகிறோம். நடக்க இருக்கிறது சில காரியங்கள் இருக்கிறது, ஆனால் அதனுடைய முன்ருசி இப்பொழுதே உண்டாயிருக்கிறது. வேதவசனம் இதில் பல இடங்களில் நல்லா சொல்லுது. எபிரேயர் 6:5 பார்த்தீங்கன்னா, வரப்போகும் உலகத்தின் வல்லமையை ருசி பார்த்தவர்கள் என்று விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்குது. வரப்போகிற உலகம், அந்த உலகத்தினுடைய வல்லமையை ருசி பார்த்தவர்களாம் நாம். அப்போ பாருங்கள், அப்போ ருசி வந்து இங்கே உண்டாயிருக்குது, முன் ருசி வந்து இப்போ உண்டாயிருக்குது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து வெறும் வரப்போகிற ஒரு காரியத்தை குறித்ததல்ல, ஏற்கனவே வந்து விட்டது என்பதை காண்பித்தேன். போன வாரம் அதான் சொன்னேன் இல்லையா, சிலர் வந்து எல்லாத்தையுமே வரப்போது வரப்போதுன்னு ஆக்கிடுறாங்க, எதுவுமே வரலை, இன்னும் இனிமே தான் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய முழு ரட்சிப்பையுமே ஒரு வாக்கு தத்தம் போல் வச்சிட்றாங்க. இனிமேல் நடக்க போகுது, இனிமே தான் ஆகும், நம்ம செத்து மோட்சம் பிறகு போன பிறகு எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு. நான் சொன்னேன் இல்லையா, இது இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி இருக்குன்னு, பழைய காலத்து இன்சூரன்ஸ் பாலிசி, அது போட்டுக்கிட்டே இருக்கணும், போட்டுக்கிட்டே இருந்தால் செத்த பிறகு ஏதாவது கிடைக்கும், நமக்கு கிடைக்காது, நம்ம தான் செத்துருவோமே, அதுக்கப்புறம் நமக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த பழைய காலத்து இன்சூரன்ஸ் பாலிசி. இது விற்று விற்று இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அனுப்பிச்சு விற்று விற்று பார்த்தாங்க, யாரும் வாங்கலை, ரொம்ப பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. இது இவ்வளோ கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இவ்வளோ கொஞ்சம் பேர் வாங்குறாங்களேன்னு யோசித்து பார்த்து அப்புறம் தான் இந்த மணி பேக் பாலிசின்னு கொண்டாந்தாங்க. இந்த மணி பேக் பாலிசி அப்படின்னு டேர்ம் பாலிசியெல்லாம் வந்த பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்நாளிலேயே இதனுடைய பெனிஃபிட்ஸை, இதனுடைய நன்மைகளை நாம் ஓரளவுக்கு அனுபவிக்க முடியும் என்கிற ஒரு நிலை வந்துருச்சு. அதனால் இப்போ இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் வந்து நிரம்பி கொட்டுதாங்க, எல்லோரும் எடுக்கிறாங்க பாலிசி. ஏன்னா இப்போது இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்நாளிலேயே இதனுடைய பலனை நாம் ருசி பார்க்கலாம், செத்த பிறகும் அது வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கோம், 5 இருக்க இவ்வளோ எடுத்துக்கலான்றாங்க, அப்புறம் செத்த பிறகும் ஒரு அமௌண்ட்டு வரும்ன்றாங்க. ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது இல்லையா. இதை பிரசங்கியார்கள்லாம் பாருங்கள், நிறைய நேரத்தில் இந்த பழைய காலத்து இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிற ஆளுங்க மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே எதிர்காலம், செத்து மோட்சம் பண்ணால் உனக்கு அது கிடைக்கிறது கிடைக்கும், இப்போ என்ன பண்ணணும், ஒழுங்காக கோயிலுக்கு வா, ஒழுங்காக ஜபம் பண்ண, ஒழுங்காக வேதம் வாசி, ஒழுங்காக பரிசுத்தமாயிரு, அப்படி இரு இப்படி இரு, இப்போ என்னையே கிடைக்கும், இப்போ ஒன்றும் கிடைக்காது, செத்தினா மோட்சம் போகலாம் இப்படின்னா யார் வருவா சொல்லுங்கள். அதனால தான் எல்லா இடமும் காலியாக இருந்தது. ஏன்னா அவர் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கிறாங்க பாருங்கள், அவன் பார்க்குறான் சரி செத்த பிறகு தான் கிடைக்கும் அப்படின்னா சாரத்துக்கு முன்னால் ரைட் ஆகிக்கலாம், நம்ம அதுக்கு முன்னால் ராங்காகவே வாழ்ந்துட்டு வாழுங்க பொழுக்க, ஒரு ஆட்டம் ஆடிட்டு சாகிற நேரத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் வீடு எடுத்துக்கிட்டு பொடி நிறையா போயிட்டு வந்துக்கிட்டு அப்படியே கல்லறைக்கு போயிடுவோம், போன பிறகு இப்போ செத்த பிறகு நம்மளுக்கு பலன் கிடைக்கும்னு ரொம்ப ஐடியாவாக இருக்கிறாங்க சிலர்லாம். ஏன்னா இப்போ தான் ஒன்றும் பலனே கிடையாது, இதை நம்பி என்ன பிரயோஜனம், இவர்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம், இவர் சொல்கிறபடி செஞ்சு என்ன பிரயோஜனம், இதுக்காக வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இவர் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, செத்த பிறகு தான் செய்ய போகிறாருன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க எல்லாத்தையும்.
அதனால தான் சபையில் ஆளே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த இன்சூரன்ஸை யாரும் வாங்குற மாதிரி இல்லை. நான் வந்து மணி பேக் ப்ரீச்சரு, அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா, இப்போவே கிடைக்கும் போட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க இதனுடைய பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சுட்டே இருக்கலாம், படிப்படியாக அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அனுபவிச்சுட்டே இருந்து பிறகு செத்த பிறகும் இன்னும் பெனிஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பின்னாடியும் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறேன். நித்திய நித்தியமாக வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறேன். இது ரொம்ப நல்ல சரியான காரியமாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது அப்படிப்பட்டது தான். வேத வசனம் அப்படி தான் சொல்லுது. அதனால தான் நான் சொல்கிறேன், வந்துருச்சுன்னு சொல்கிற வசனங்களும் உண்மைதான், வரப்போகிறதுன்னு சொல்கிற வசனங்களும் உண்மைதான். ஒரு விதத்தில் வந்துருச்சு, இன்னொரு விதத்தில் வரப்போகிறது. வரப்போகிறதுடைய மூன்று ருசியை இப்பொழுதே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். த கிங்டம் ஹேஸ் பீன் இனாகுரேட்டட் ஆல்ரெடி. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிறது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. அவருடைய ஆளுகை ஏற்கனவே நம்மத்தியிலே நமக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், இதை புரிஞ்சு கொள்வது இந்த சத்தியம். ஏனென்றால் இது நமக்குள்ளே நம்ம மத்தியில் இருக்குதுன்னு சொன்னால், பாருங்க, இன்றைக்கு உலகத்தின் ராஜ்யங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அரசாங்கங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு அரசாங்கமும் தங்களுடைய ஜனங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க இல்லையா? எல்லாருக்கும் வீடு இருக்குதா? எல்லாருக்கும் வேலை இருக்குதா? எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்குதா? கரண்ட் இருக்குதா? தண்ணி இருக்குதா? சோறு இருக்குதா? எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. படிப்பு இருக்குதா? சுகாதார வசதிகள் இருக்குதா? மற்ற மருத்துவ வசதிகள்லாம் இருக்குதா? இதுதான் ஒரு நாட்டினுடைய ஆளுகையினுடைய காரியங்கள். இதெல்லாம் அவங்க பண்ண வேண்டிய வேலை. இதுதான் எல்லாருக்கும் இதெல்லாம் நல்லா கிடைக்குதா, தாராளமாக கிடைக்கிறதாங்கிறது பார்க்குறது தான். இது நிறைய நல்லா செய்கிறாங்க. எவ்வளோ செஞ்சாலும் சில நேரத்தில் கொஞ்சம் குறை ஏற்பட தான் செய்யுது இந்த உலகத்தில். ஆனால் நான் சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எண்ணி பாருங்கள். இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எப்படி தங்களுடைய பிரஜைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக அங்கே இருந்து கொண்டு ஆண்டு கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டு எல்லாத்தையும் சரியாக பண்ணிகிட்ருக்குறாங்களே தங்களுடைய ஜனங்களுக்காக, நான் சொல்லுகிறேன் அதை காட்டிலும் 1000 மடங்கு ரொம்ப நல்லா திறமையாக ரொம்ப ஆசீர்வாதமான விதத்தில் குறைவில்லாத விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நிறைய பேர் சோறை தேடிட்டு இருக்கிறாங்க, என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், அது இதுன்னு எல்லாத்தையும் தேடுறாங்க. இயேசு சொல்கிறாரு, அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. சிலவத்தை சொல்கிறாரு, எப்படிங்க கவலைப்படாதீங்கன்னா, அப்படி கவலைப்பட தானே வேண்டியதாக இருக்குது. இல்லை புரியல, கவலைப்படாதீங்கன்றார். ஏன் கவலைப்படாதீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். இதை புரிஞ்சுங்க. அப்போ முதலாவது தேடுங்கள்னு என்ன அர்த்தம்? இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. இதை பற்றி புரிந்து கொள்றதில் நேரத்தை செலவழிக்க, அப்போ உங்களுக்கு விளங்கும் இதனுடைய ஆசீர்வாதம் என்ன, இதனுடைய உரிமைகள் என்ன, இதனுடைய ஸ்லாக்கியங்கள் என்ன, இதனுடைய அதிகாரம் என்ன, இதனுடைய வல்லமை என்ன, இதனுடைய ஐஸ்வர்யம் என்ன, இதனுடைய காரியங்கள்லாம் என்னன்னு உங்களுக்கு புரிந்துவிடும். இப்போ எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, என்னவா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சொந்தம், உங்களுக்கு என்ன உரிமை, உங்களுக்கு என்ன ஸ்லாக்கியம், உங்களுக்கு என்ன பாக்கியம், உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கிறது அப்போ தான் புரியும். இதை இங்கே தான் போயிட்டுருக்குறோம் நம்ம, இதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்போது இதை தான் பேச போகிறேன் நான். இதுக்காக தான் பாஸ்தி பாரம் போட்டுட்ருக்குறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இது போய் எவ்வளவு குறித்தது? தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை ஆரம்பித்து விட்டது, நம்மத்தியிலே ஆரம்பமாகிவிட்டது, நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. அப்போ அதனுடைய பலனை நாம் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். அதுதான் இங்கே இது இந்த காரியங்களுடைய மொத்த கருத்து. இப்பொழுதே நாம் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். சரி, அப்போ இப்போ அனுபவிக்க முடியும்னா, அப்போ இப்போ வந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை இந்த மூன்றுசியை, இந்த வரப்போகிற ராஜ்யத்தின் மூன்றுசியை இப்போ அனுபவிக்கிறோன்ற இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை இப்போ ஆரம்பமாயிடுச்சு. ஆகவே அந்த ஆசீர்வாதமும் ஆரம்பமாயிடுச்சு, அதிகாரம் வல்லமே ஆரம்பமாயிடுச்சு, இதனுடைய ஸ்லாக்கியங்களும் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதை நன்றாக புரிந்து கொள்வோம். இதை குறித்து வேத வசனம் பல இடங்களில் பரவலாக நல்லா போதிக்குது. இதில் ரெண்டு வேத வாக்கியங்கள் ரொம்ப தெளிவாக இது வந்துருச்சுங்கிறத தெளிவாக சொல்லுது. அதை முதல்ல காண்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்தது மட்டும் இல்லை, இது எப்படி கிரியை செய்கிறதுங்கிறதையும் நாம் பார்ப்போம். ரெண்டு வசனங்கள். ஒன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். இயேசு நாசரேத் ஊரில் வளருகிறார். அந்த ஊரில் உள்ள தேவாலயத்துக்கு செல்கிறார். தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அந்த ஊருக்கு சென்று, தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே தான் யார், தான் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். அதை தான் இங்கே வாசிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலங்களில் இதை பற்றி போதித்து வருகிறேன். ஜூபிலி என்ற தலைப்பில் இதெல்லாம் போதித்து வருகிறேன்.
ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம் அது. அதனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது பாருங்க, வந்தோடனே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தர்றாங்க, புஸ்தகத்தை விரிக்கிறார். விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு திறக்கும் போதே வேதத்தை சிலர் திறக்கிற மாதிரி திறக்கல, சிலர் எப்படி திறக்கிறாங்க, காலையில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு வசனம் வரட்டும் நமக்குன்னு அப்படி திறந்தீங்கன்னா எக்கு தப்பா ஏதாவது வசனம் வந்துடும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி திறக்கல இவர், என்ன பண்றாரு, பர்டிகுலரா போறாரு ஒரு இடத்துக்கு. எங்க இது எழுதியிருக்குன்னு அவருக்கு தெரியும், இந்த வார்த்தைகள் எங்க எழுதியிருக்குன்னு தெரியும், ஆனால் அந்த இடத்தை தேடி பிடிக்கிறார் கரெக்டா, அவருக்கு தெரியும் எங்க இருக்குது அதுன்னு. 61 ஏசாயால முதல் 2 அது, அந்த வசனத்தை தேடி பிடிச்சு அதை வாசிக்கிறார். அங்கதான் எழுதியிருக்குது, கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறப்பிட்டவர்கள் விடுதலை, குருடருக்கு பார்வை பிரசித்திப்படுத்த, நொறுங்குண்டவர்கள் விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தும் என்னை அனுப்பினார் என்று அங்கதான் எழுதியிருக்குது. ஏசாயா 61:2 இதை வாசிச்சு விட்டுருந்தாருன்னா பரவாயில்ல, வாசிட்டு என்ன பண்றாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 20 வாசித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்கள் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. உட்கார்ந்ததோட முடிச்சிருந்தார்னா பரவாயில்ல, அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, ஒரு ஷாக் வேவ் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, அப்பொழுது அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்றி. பேசுனது என்னன்னு கொஞ்சம் வருது, பின்னால் உள்ள வசனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, முழுசாக சொன்னாங்களான்னு தெரியல, அதில் கொஞ்சம் மாதிரி எழுதியிருக்கீங்க. பேசினதனுடைய சாராம்சம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் பேச தொடங்கி முதல் காரியம் சொன்னது என்னென்னா, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இதுதான் ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த வசனத்தை வாசித்திருக்காங்க, ஏசாயா 61:2 வாசித்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படும், இருதயம் நறுங்குண்டவர்கள் குணமாவார்கள், சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்கள், குருடர் பார்வை பெறுவார்கள், நொறுங்குண்டவர் விடுதலை ஆவார்கள், இந்த வசனெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாம் வாசித்திருக்கிறாங்க. ஆனால் இது வரப்போகிற ஒரு காரியம் நினச்சிட்டு இருந்தாங்க, இது மேசியா வருவார், அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்தை கொண்டு வருவார், அவர் வந்து அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்து ஸ்தாபித்து அவர் ஆளுகை செய்வார், அவர் ஆளுகை செய்யும் போது இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஒரு ராஜா வருவார், மேசியா வருவார், அவர் வந்து இந்த ராஜ்யங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவர் ஆளுவார், அவர் ஆளும்போது இப்படியெல்லாம் செய்வார்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை, ஒரு சரீரப்பிரகாரமான இயற்கை உலகத்திலே ஏற்படக்கூடிய ஒரு ராஜ்யம், அதற்கு ஒரு ராஜான்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க, அப்படி வரும்னு. அவர்களுக்கு என்ன ஆச்சரியம், ஏன் ஆச்சரியம், அடுத்த வசனம் பாருங்கள், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டுன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபிகளுடைய வார்த்தைகள் குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அதாவது நல்ல காரியங்கள தான் சொன்னார், ஆனால் இவர் வாயில் வந்த காரியங்களை குறித்து அவள் ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாங்களாம், இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்ன சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் நம்ம பாஷையில், என்ன இது, இதெல்லாம் ராஜ்யம் வரும்போது நடக்க வேண்டிய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, மேசியா வரப்போகிறார், அவர் ராஜ்யத்தை கொண்டு வர போகிறார், அப்போ நடக்க வேண்டிய காரியங்கள். ஆனால் இந்த பையன் இயேசுன்றது வந்து, இது வந்து இந்த யோசேப்புடைய குமாரன் இல்லையா, அவன் அந்த தச்சனுடைய மகன் இல்லையா, இவன் எப்படி சொல்லலாம் இந்த காரியங்கள் உங்கள் காதுகள் கேட்க இன்றைய தினம் நிறைவேறிட்டுன்னு சொன்னதை பற்றி, அதனால தான் ஆச்சரியப்பட்டாங்க. சொன்ன பிறகு அவங்களுக்கு வர்ற கோபம் பாருங்கள், 28 பாருங்கள், ஜபாலயத்தில் இருந்த எல்லாரும் இவளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. ஜபாலயத்தில் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது விஷயம், 28 அதனுடைய தொடர்ச்சி.
இதை கேட்டபோது கோபம் கொண்டு, எல்லாருமே இவளை கேட்ட பொழுது கோபம் கொண்டு. ஏன் கோபம்? ஒரு சாதாரண மனுஷன் இருந்தாலும் இவர் வந்து எப்படி சொல்லலாம், இன்றைய தினம் உங்கள் காதுகள் கேட்க இந்த வார்த்தைகள் நிறைவேறிட்டுன்றார. நிறைவேறிட்டுனா வந்துருச்சு, இது நிறைவேறிட்டு இருக்குது, இது வரப்போகிற ஒன்று அல்ல, ஏற்கனவே வந்துவிட்ட ஒன்று என்று சொல்கிறாரு. இது எப்படி நியாயம்னு சொல்லி கோபம் அவங்களுக்கு. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறமே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவு நின்று கடந்து ஸ்லிப் ஆகி போயிட்டார், கடந்து போயிட்டார். கொண்டு போய் தள்ளி சாகடிச்சிடலான்னு பார்க்குறோம். அவ்வளோ கோபம், ஏன்னா இஸ் மேக்கிங் எ டால் கிளைம், ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்க போகிற, வரப்போகிற ராஜ்யத்தில் தேவன் வந்து அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது, மேசியாவை அனுப்பி ஸ்தாபிக்கும் போது நடக்க போகிற காரியத்தை இப்போவே நிறைவேறிட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு உங்கள் காதுகள் கேட்கவைகள் நிறைவேறின்னு எப்படி சொல்ல முடியும்? இது அபாண்டம், இது போய் இந்த ஆள மூலம் கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தீர்மானித்து அறிவி பண்ணாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? இது வந்துருச்சு, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிற ஒரு காரியம் இல்லை, வர அதனுடைய முழுமையான வடிவம் அல்லது இது முழுமை பெறப்போகிறது, வரப்போகிற ஒரு காரியம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது இப்போவே ஆரம்பித்து விட்டது என்கிறது தான் இங்கே சொல்கிறாரு. நான் என்னைக்கு வந்தேனோ அன்னைக்கு இது ஆரம்பிச்சுன்றார். அந்த ஆவியானவர் என் பேரில் இருக்கிறார். நான் இப்போ சுவிசேஷத்தை தரித்திரருக்கு பிரசங்கம் பண்ணுறேன், நான் குருடர்களுக்கு பார்வையை பெற அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் நறுங்குண்டவர்களை குணமாக்க எனக்கு அபிஷேகம் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த காரியம் உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிட்டு அப்படின்றார். அது தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, இப்போது நான் எப்போ வந்தேனோ அப்போ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி இந்த இன்வஸ்தீரம் களைந்தி, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினி, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். வஸ்திரம் களைந்தே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தே சத்தாலிடை காட்டி நீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரே ரவணியில் நானே ஆடி பாட செய்தி இந்த இன்வஸ்தீரம் களைந்தே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனியில் நானே ஆடி பாட செய்தி இந்த இன்பஸ்திரம் களைந்தே எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினே உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரே ரவணியில் நானே எந்த ஆண்டவரே ஸ்தோத்தரிப்பேன்.